உங்கள் வீட்டில் கொசு தொல்லையா? அணுகுங்கள் நேவிஸ் ஏஜென்சி. உங்கள் வீட்டு ஜன்னல் கதவுகளுக்கு தேவையான கொசு வலைகள் மிக குறைந்த விலையில் தரமான முறையில் அமைத்து தரப்படும் நேவிஸ் ஏஜென்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுல் ஸ்டாப். பார்க்க போகிறேன்னா, நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு புது கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். என்னென்னா, இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதிக்கு செய்கிறதுக்கு. அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு மட்டும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள் தான். என்னென்னா, நம்ம எல்லாருக்க வீட்லேயும் வாட்டர் ஓவர் ஃப்ளோ ஆகல டேங்க்லேருந்து, அதை கட்டுப்படுத்த நம்ம அந்த வாட்டர் ஓவர் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஒரு சின்ன முயற்சி தான் எடுத்திருக்கோம். அதுதான் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். இங்கே கடைசியை பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் கான்செப்டே அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் லெவல் இண்டிகேட்டருக்கான சர்க்யூட் தான் இப்போ வரைய போகிறோம். மூணு எல்இடி அண்ட் மூணு ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. எல்இடிக்கு பாசிட்டிவில் ரெசிஸ்டரோட ஒரு எண்டை இணைச்சிக்கோங்க. அண்ட் இது என்னென்னா, இது ஒரு டேங்க் போல் அசீவ் பண்ணிக்கோங்க. இதில் ஹை மீடியம் லோனு மூணு பேஸ் எடுத்துக்கோங்க. ரெசிஸ்டரோட இன்னொரு ரெண்டை இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்இடியோட நெகட்டிவ் சைடை எல்லாம் சேர்த்து ஒரே ஜாயின் எடுத்து அதை பேட்டரி கூட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் பேட்டரிக்கு பாசிட்டிவை டேங்குக்கு சப்ளை கொடுக்குறோம். இப்போ நம்ம சைன்லாம் குறிச்சிட்ருக்கோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டுட்ருக்கோம். ஸோ அவ்வளோ தாங்க சர்க்யூட். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணலாங்க. வாட்டர் லெவல் இண்டிகேட்டருக்கு என்னெல்லாம் வேணும்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் எல்இடி, அப்புறம் முட்டுபின், 100 ஓம் ரெசிஸ்டர், அப்புறம் பேட்டரி, நைஃப், கம், அப்புறம் இந்த பாக்ஸ் தான் நம்ம டேங்க்னு அசீவ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கார்ட்போர்ட் அண்ட் அப்புறம் ரிப்பன் டைப் ஒயர்ஸ் தான் நமக்கு தேவை. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்இடியும் ரெசிஸ்டரையும் கனெக்ட் பண்ண போகிறோம். எல்இடிக்கு பாசிட்டிவாக ரெசிஸ்டருக்கு ஒரு பக்கத்தோட கனெக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்இடியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமான்னு தெரில, அது காமிக்கிறோம். ரெண்டு எண்டையும் பாருங்கள், எது லாங்காக இருக்கோ அதுதான் பாசிட்டிவ். இந்த எண்டு தான் லாங்காக இருக்குது. ஸோ இதுதான் பாசிட்டிவ். இதை நம்ம இப்போ ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது இதுக்குன்னா இது சால்டரிங் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு தான். எல்இடிக்கு ரெண்டு பக்கமும் நல்லா சுரண்டிக்கிட்டு இருங்க, அப்போ தான் சால்டரிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எல்இடியில் உள்ள பாசிட்டிவையும் ரெசிஸ்டரை நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். இந்த கார்ட்போர்டில் தான் நம்ம இப்போ எல்இடியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் முதல்ல மூணு எல்இடி தேவையில்ல, அதுக்கு தான் மூணு ஹோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லா எல்இடியையும் சால்டரிங் பண்ணிக்கிட்டு, எல்லா எல்இடியும் அதுக்கு ரெசிஸ்டர் கூட, எல்லா எல்இடிக்காக பாசிட்டிவாக ரெசிஸ்டர் கூட சால்டரிங் பண்ணிக்கிட்டு, நீங்கள் நான் இந்த கார்ட்போர்ட் இருக்கில் இதை நான் பிளாக் கலர் சார்ட் வச்சு கவர் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கேற்ற மாதிரி கலர் சேல அது உங்கள் இஷ்டம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, மூணு எல்இடியையும் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இது கூட என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு எண்ட்லேயும் ரெசிஸ்டருக்கு எண்டில் ஃபுல்லாக மூணுலாம் தனித்தனி ஒயராக கனெக்ட் பண்ணணும். அண்ட் எல்இடிக்கு எண்டில் மூணையும் சேர்த்து நெகட்டிவ் எண்ட் கனெக்ட் பண்ணணும். இப்போ என்னென்னா, ரெசிஸ்டருக்கு எண்டில் நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது தான் அந்த டேங்குக்கு ஹை, லோ, மீடியம் இந்த மூணுமா இருக்கும். அதுக்கு தான் இதை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தாலே தெரியுது, நம்ம எல்இடி கூட எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு, ரெசிஸ்டருக்கு எண்டில் எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கார்ட்போர்டில் இந்த எல்இடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மொத்த செட்டப்புமே பேக்கில் வர மாதிரி தான் பார்க்குறோம். எல்இடி மட்டும்தான் ஃப்ரண்டில் தெரியும், மற்றபடி மற்ற எல்லா செட்டப்புமே பேக்கில் தான் இருக்கும். அதுதான் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லா செட்டப்புமே பேக்கில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. கம் போட்டு எல்இடி ஒட்டிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒயர்க்கு எண்டில் நம்ம மொட்டுமே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் சால்டரிங் பண்ணால் போதும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ சால்டரிங் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா, ஒயர்க்கு உள்ளே இருக்க கம்பி தான். இது இதுக்குன்னா நம்ம எல்இடிக்கு நெகட்டிவ் எண்டெல்லாம் சேர்த்து ஒரே ஜாயிண்டாக பண்ணணும்னு சொல்லியிருந்தில்ல, அதுக்கு தான் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் பண்ண முடியும். இப்போ பேட்டரி கனெக்டர் இருக்க நெகட்டிவை நம்ம இப்போ மொத்தமாக கனெக்ட் பண்ணியிருக்க நெகட்டிவ் கூட நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதையும் சால்டரிங் பண்ணிட வேண்டியதான், எல்லாமே சால்டரிங் பண்ணிட வேண்டியதான். இப்போது ஹை, மீடியம், லோ அந்த பாயிண்ட்டுக்காக அண்ட் சப்ளை கொடுக்கறதுக்காக நம்ம டேங்கில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம அந்த மொட்டுமே கனெக்ட் பண்ண போகிறோம். ஹை, மீடியம், லோன்னு நம்ம மூணு எல்இடி கனெக்ட் பண்ணியிருந்தால அந்த ஒயரில் உள்ள மொட்டுமே அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஆர்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் என்னென்னா, இது தான் பாசிட்டிவ் சப்ளை.
இதை பேட்டரி கனெக்டோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த டேங்குக்கு சப்ளையாக இருக்கும். ஸோ அவ்வளோந்தாங்க சர்க்கியூட்டு. இந்த 9 வோல்ட் பேட்டரி தான் இந்த டேங்குக்கு ஒரு சப்ளையாக இருக்க போகுது. அதுக்கு பாசிட்டிவ் வந்து நம்ம இப்போ பேஸில் கொடுத்துருக்கோம், டேங்கு பேஸில் கொடுத்துருக்கோம். இப்போ அங்கே கரண்ட் இருக்கும், பட் அது ஒரு ஓப்பன் சர்க்கியூட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வாட்டர் ஊற்றும்போது வாட்டர் ஒரு கண்டக்டிவிட்டி, ஸோ வாட்டர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணோம். ஸோ அந்த வாட்டர் அது கூட ஜாயின் ஆகிறதுனால அது ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் ஆகி இப்போ கரண்ட் இதில் கண்டக்ட் ஆகுது. அது நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஒவ்வொரு குண்டூசி இருக்குல்ல அதுக்கிட்ட போகும்போது அந்த பின் கூட கனெக்ட் ஆகி அது ஒவ்வொரு லைட்டாக எரிய வைக்கிறது. இப்போ க்ரீன் கலர் லைட் எரியுது, பிகாஸ் அது லோ லெவலில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அது லோக்கு போகிறதுனால க்ரீன் கலர் லைட் எரியுது. இப்போ அது மீடியம் போகும்போது எல்லோ கலர் லைட் எரியும். அது ஒவ்வொரு அளவு போகும்போது நம்ம கொடுத்துருக்க லைட் எரியும் பார்த்துக்கோங்க. இப்போ ஹைக்கு போகும்போது ரெட் கலர் லைட் எரியும். ஸோ நீங்கள் இதை பார்த்தோன்னா டேங்க் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வாட்டரும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இதே போல் வாட்டர் லெவல் கம்மி ஆகும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ மீடியம் எல்லோ கலர் லைட் இருந்து அது மீடியமில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையில்லாமல் வாட்டர் வேஸ்ட் ஆகாது. ஸோ இது ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். ஒரு சின்ன ஐடியா தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஃபுல் ஸ்டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.